எப்பா உன்ன 9 தான கேட்டோம் அது அள்ளி போட்டு எடுத்துட்டானே அதான் தெரியும் அள்ளி போட்டியா அக்டோபர் மாசம் 19 ஆம் தேதி லியோ படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு படம் ஸ்டார்ட் ஆகும்போதே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு தான் ஷூட்டிங்கே போனாங்க அந்த அளவுக்கு பரபரப்பாவும் ஷூட்டிங் போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் ஃபுல்லா இறங்க போறாங்க தமிழ் சினிமாவில் அதிக நடிகர்கள் நடிச்ச படமா ஒன்று பார்த்தீங்கன்னா சுயம்பரம் 90s நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மல்டி ஸ்டாரரான ஒரு படம் தமிழ் சினிமாவில் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா எடுத்தாங்க ஒரே நாள்ல வேற படத்தை ஷூட் பண்ணி கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வேற படைச்சது ஆஃப்டர் சுயம்பரம் நம்ம லோக்கி தான் எல்லாரையும் இணைச்சு தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் எல்லாரையும் ஒன்னாக்கி ஒரு மகா சங்கமம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி லியோ படத்துல இது வீடு இல்ல விக்ரமன் சார் படம் உங்கள் வீட்டில் எல்லா நாளும் படம் எடுக்கிறதே ஒரு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் எடுப்பாப்ல இதுக்குள்ள இவ்வளவு ஆர்டிஸ்ட் இந்த ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளார எத்தனை பேர் தான் உள்ள வச்சு அடக்குவாருன்னு தெரியல எல்லாரும் ஒரு ஒரு பிட்டா வந்து நடிச்சிட்டு போறாங்களா லோக்கி என்ன என்னதான் நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாக்கலாம் அதுக்கு வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்து எல்லாம் நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் திஸ் இஸ் டியூ அஸ்வின் உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதா நோ சூடு நோ சொர்ணம் No disturbance. Absolute peace. Love. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குநர்களாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தவர் வந்து மரண சம்பவம் பண்ணி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சுட்டு போவாங்க அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்காங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது லோகேஷ் கனகராஜ் தான் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே லோகேஷ் கனகராஜை திரும்பி பார்க்குற வைக்கிற மாதிரியான இவருடைய டைரக்ஷனில் எப்போ நடிப்பேன்னு சொல்லிட்டு தெலுங்குலேருந்து ஹிந்திலிருந்து எல்லா ஆக்டர்ஸும் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படத்தெல்லாம் எடுத்து முடிச்சு ஆடியன்ஸ் பல்ஸுக்கு ஏற்ற மாதிரியே சம்பவம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு விஜய் திரிஷா அவர்கள் தாண்டி சஞ்சய் தத் அவர்கள் இந்தியில இருந்து இம்போர்ட் பண்ணி தமிழ் சினிமாவில சம்பவம் பண்றதுக்காக இறக்கி வச்சிருக்காரு அண்ட் கூடவே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களையும் இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு தளபதி கூட இணையறாரு விக்ரம்லயே ஜோஷுடைய கேரக்டர்ல கௌதம் தான் பண்ண வேண்டியது அங்க மிஸ் ஆகி இந்த படத்துல தான் ஒன்னா ஒர்க் பண்ணணும்னு இருக்குது போல அப்படியே கட் பண்ணா அன்சூர் அலிகான் தலைவன் லோகேஷுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர் அவர் இருக்கிறப்பல பிரியா ஆனந்த் சாண்டி மாஸ்டர் மேத்யூ தாமஸ் பாபு ஆண்டனி ஜார்ஜ் மரியன் ஏஜென்ட் டீனா ஜாஃபர் கதிர் அபிராமி மாயா கிருஷ்ணன் மடோனா செபஸ்டின் எஸ் ஜே சூர்யா வையாபுரி இப்படின்னு விக்கிபீடியாவை திறந்தாலே பாதி பக்கத்துக்கு அடைச்சிக்கிற அளவுக்கு காஸ்ட் அள்ளி போட்டிருக்காப்ல எனக்கு புரியல இவ்வளவு ஆர்டிஸ்ட் எப்படியா இந்த படத்துக்குள்ளார கொண்டு வர போறான்னு சுத்தமா புரியல இப்படிதான் மாஸ்டர் படம் டைம்ல எல்லாரும் சின்ன சின்ன ஒரு ஒரு சீன்ல வந்துட்டு போறவங்களை எல்லாரையுமே பில்டப் பண்ணி பெருசு பெருசா சீன்ல வர மாதிரி ஓவரா பேசி கடைசியில எல்லாருமே எடிட்ல போனதுதான் மிச்சம் அந்த மாதிரி இந்த படத்திலயும் எல்லாரையும் உள்ள தூக்கி போட்டு என்ன மாதிரியான ஒரு படமா வரப்போகுதுன்றத வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பா இருக்குது லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த மாதிரி மல்டி ஸ்டாரரை வந்து ஹேண்டில் பண்றதுல ஒரு தனி வல்லவராவே இருக்காப்ல அதுவும் இந்த மாதிரி ஒருத்தவங்க ரெண்டு பேருனாலே படத்துடைய ஹைப் வந்து எகிரிக்கிட்டு போகும் இவ்வளவு பேரை எப்படிதான் மேனேஜ் பண்றாருன்னு சத்தியமா புரியலப்பா யார் சாமி எங்க வந்திருக்கான் 10 மடங்கு இருக்கான் முடியாது லோகேஷ் கனகராஜுடைய யூனிவர்ஸ்குள்ளார நிறைய கேங்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தெரியுது ஆல்ரெடி ஒரு பஸ் ஃபுல்லாகி 2வது பஸ்ல ஆர்டிஸ்ட் போற அளவுக்கு அவ்வளவு கூட்டத்தை வச்சிருக்காரு இந்த படம் ஃபுல்லா கூடவே அனுராக் கஷ்யப்பும் இந்த படத்துல வந்து இணைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இது எனக்கு புரியல சத்தியமா எப்படிங்க ஒரு படம் வந்து எடுத்து ஒரு லைன்ல போயிட்டு இருக்கும் போது திடீர் திடீர்னு என்ன வந்து உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அனுராக் கஷ்யப் ஒரு பக்கம் இப்போ தனுஷ் வேற உள்ள தூக்கி போட்டிருக்காங்க வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல அவரு அவருடைய 50வது படத்துல வந்து பிஸியா ஷூட்ல இருக்கு
இருக்காரு. இஃப் இன் கேஸ் தனுஷ் அவர்களும் இந்த படத்துல சும்மா ஒரு கேமியோ மாதிரி ரோலெக்ஸ் வந்து எட்டி பார்த்துட்டு போன மாதிரி வந்துட்டு போனாருன்னா இந்த படத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தாறுமாறா போய் முடிஞ்சிடும். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வேற ஒரு முக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்காரு. விக்ரம் படத்துடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து லியோ படத்துடைய எக்ஸ்பெக்டேஷனை இருக்க இருக்க கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. அண்ட் ஆல்சோ செகண்ட் டைம் வேற தளபதி கூட இணையறாரு. ஒரு ஹியூஜ் தமிழ் சினிமாவுடைய மேக்சிமம் ஃபேன்ஸை வச்சிருக்கிற தளபதி விஜய் அவருடைய ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. படம் நல்லபடியா வரணும், எல்லாரையும் இழுத்து உள்ள போடுற பேர் சும்மா சும்மா கொத்தி வச்சு என்னத்தையாவது பண்ணி வச்சுட்டு இருந்தாருன்னா ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட்ல போய் முடியறதுக்கான எக்கச்சக்கமான வாய்ப்புகளும் இருக்குது. லோகியுடைய கான்ஃபிடன்ட்லாம் பார்க்கும் போது இந்த படம் ஒரு தரமான படமாவே இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. இன்னும் 3 மாசம் தான் இருக்குது, அப்படியே ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு அப்புறமா இந்த மாசம் ஏதாவது செகண்ட் சிங்கிளாம் உள்ள தள்ளி விட்டாங்கன்னா படத்துடைய வைபோட கண்டினியூ ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கடுத்த மாசம் ஆடியோ லான்ச், அப்படியே ட்ரைலர் லான்ச், படத்துடைய ப்ரொமோஷனும் ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இந்த வருஷத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செகண்ட் ஹாஃபா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு பெருசா ஹைப் கொடுக்குற மாதிரியான படங்கள்லாம் எதுவும் வரலன்னு சொல்லுவேன். எல்லாமே சுமாரான படங்கள், முக்காவாசி அத்தி பூக்கிற மாதிரி ஒரு சில படங்கள் வந்து ஹாப்பினஸ் கொடுத்துட்டு போச்சு. செகண்ட் ஹாஃப்ல பெரிய பெரிய படங்கள் இந்த மாசம் சிவகார்த்திகேயன் அவருடைய படம், ஆகஸ்ட்ல ஜெயிலர், செப்டம்பர்ல ஜவான் வருது, அக்டோபர்ல லியோ. லைன் அப்ப கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அண்ட் ஆல்சோ சலாரும் வருது. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தளபதியை வச்சு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி ஒரு மாசான ஒரு சம்பவங்களை பண்ண அட்லி அவர்கள் ஹிந்தியில ஷாருக்கான வச்சு ஜவான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. கிட்டத்தட்ட ஒரு தமிழ் படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஜவான் படத்துக்கு இருக்குது. அங்க இருக்கிற நடிகர்கள் எல்லாமே இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆனதுதான். மியூசிக் அனிருத், விஜய் சேதுபதி, நயன்தாரா, வேற லெவல் காம்பினேஷன். படத்துடைய ட்ரெய்லர் வேற இன்னும் கொஞ்ச நாள ரிலீஸ் பண்ண போறலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அட்லி அவர்கள் எந்த படத்துல இருந்தாவது ஏதாவது இன்ஸ்பயர் ஆகி தான் எடுப்பாரு, அது கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம் தான். பட் படம் வந்து நல்ல மாதிரியான ஒரு படமா எடுத்து முடிச்சு இங்க இருந்து போய் ஹிந்தியில நம்ம மானத்தெல்லாம் கெடுத்து விடாம நல்ல ஒரு பேர் வாங்கிட்டு வந்தாருனா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. நேத்து வந்து ஜெயிலர் படத்துடைய காவல பாட்டுடைய ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சின்னதா ஒரு 5 மினிட்ஸ்க்கு போட்டிருந்தேன். கீழே வந்து நிறைய பேர் வந்து பாட்டு வந்து சுமாரா தான் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாட்டு நல்லா தான் இருக்குது, நீ எதுக்கு வந்து இப்படி கூவிட்டு இருக்க, நீ விஜய் ஃபேன் தானே, அப்படி இப்படி என்னென்னத்தையோ பேசி கமெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சத்தியமா மனசார சொல்றேன், இந்த பாட்டை நீங்க எத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்பீங்க எனக்கு புரியல. ஒரு தலைவர் படத்துடைய பாட்டுனா எந்த அளவுக்கு ஒரு ஓபனிங்ல மாசா கெத்தா ஸ்டைலா வந்து இறங்கி இருக்கணும். லிட்டரலி படத்து மேல இருந்த ஒரு ஹைப் இந்த ஒரு பாட்டு வந்து டோட்டலா டைவர்ட் பண்ணி விட்டுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா யோசிச்சு உள் மனசுல உட்காந்து ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும். என்னால இப்பவும் அதை ஜீர்ணிக்க முடியல, தலைவருடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாதிரியான ஒரு பாட்டை இறக்குனது. ஜெயிலர் படத்துல இருந்து நிறைய கிளிம்ஸ் எல்லாம் வந்துச்சு, தலைவரை மாசா ஸ்டைலெல்லாம் காட்டினாங்க. ஆனா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணும் போது இந்த மாதிரியான ஒரு பாட்டுக்குள்ளார தலைவரை கொண்டு வந்து நம்ம முன்னாடி பிரசன்ட் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்ததுன்னு தெரியல. ஆனா எனக்கு வருத்தம் தான், ஜெயிலர் படத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டை ஃபர்ஸ்ட் சிங்கிளா விட்டது. உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ண எதுவுமே கிடையாதா? No sudo, no sorne, no disturbance, absolute peace, love.